ஸோ இந்த வீடு எடி பண்ண நம்மளுக்கு ஐட் மிஷின் ஆப் வேணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ப்ரீ செட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடி பண்ணும் குயிக்காகவும் செட்னி ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், நீங்கள் பேக் போயிட்டு ப்ளஸ் எங்கிட்ட நானேஸில் ப்ராஜெக்ட் ஆன் பண்ணிவிட்டு ப்ளஸ் எங்கிட்ட மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் திருப்பிட்டு கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸ் மோட்ஸில் போயிட்டு லைட்டாக நீங்கள் பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி கிளிப் பண்ணிட்டு கிரேஃப்ரம் ஸ்வீச்சர் கொடுத்து பெஸ்டல் பண்ணினாக்க இந்த பிக்கின் சைஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிஷ்டோ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் மேலே ஒரு குரூப் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடி குரூப் வைக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் எங்கிட்ட மீடியா கொடுத்து நீங்கள் எடி பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு ஸோ இந்த லேயர் எந்த அளவுக்கு குத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் அஸ்டைன் பண்ணி வச்சுக்கோம். இப்போ ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சைஸை நான் கம்மி பண்ணி கரெக்டாக இதில் ஆட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால நான் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் டைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி பேக் வந்தீங்கனாக்கா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த குரூப்பில் எடிட் பண்ணது மட்டும் இந்த ப்ராப்ளம் வருது. ஓகே, ஸோ பார்த்தீங்கனாக்கா நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்கு தகுந்த மாதிரி க்ரீன் கலர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுடைய பிக்கு கொஞ்சம் வேறு மாதிரி கலர் இருந்துச்சுனாக்கா ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஆர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குரூப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு இதில் க்ளோன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளம்ப மூவ் பண்ணிங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும், இதுவும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூவ் பண்ணிங்கன்னா சாஃப்ட் க்ளோன்னு இருக்கும், அதே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணிங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும், இதுலேயும் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஸோ உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி கலரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு க்ரீனே இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அது எப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸும் குட்டி மீட்டாக குட்டி நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மோட்ஸில் போயிட்டு லைட் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சாங் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம எஸ்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு இப்படி நீங்கள் கட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த பிக்கை நான் எப்படி கொடுத்துருக்கணும் அந்த புக் மார்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க முன்னாடி அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் ஒரு இமேஜ் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிப் பண்ணிட்டு இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு இதுக்கு மேலே பிக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லை அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எஃபெக்டே அந்த நெக்ஸ்ட் பிக்கை விட்டு அடுத்த செகண்ட் தேர்ட் பிக்கில் இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கை விட்டு நெக்ஸ்ட்டில் இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட்டப்பி எங்கெங்கே கேஃபாக இருக்கும் ஸோ அந்த பிக்கில் இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இந்த ரெண்டு புக் மார்க் இருக்கா ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பிக்குக்கு எல்லாமே இந்த ரெண்டு எஃபெக்ட்டும் ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலருக்கு வந்தீங்கனாக்கா இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி ஆகிட்டு லாஸ்ட் பிக்குக்கு இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூணுத்தின் லாங் ப்ரெஸ் பண்ணி நான் டெலிட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ அடிச்சா நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்கா கீழே ஒரு நாலே இருக்கும், ஜஸ்ட்டு அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே மூவ் பண்ணி கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நாலு லேயருமே நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் எஸ்டைன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த மூணு லேயர் தான் ஓகேவா? ஸோ சாரி கேஸ், நான் சொல்ல மறந்துட்டேன், ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ கீழே சாங்க் மேலே ஒரு லேயருக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில்
மேல் சர்ச்சில் எஸ்ஐடு கொடுங்க, ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிப் போயிட்டு ஸ்டாண்டர் செட்டும் கொடுத்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளம்ப போனால் ஃபெதர் இருக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இல்லைனா 7 வந்து பதினா வச்சுக்கோங்க. கீழே கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மேல் பொசிஷனை கிளிப் போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீஃப்ரம் இந்த ஃப்ரேமுக்கு எண்டில் ஒரு கீஃப்ரம் ஆட் பண்ணிவிட்டு சடுவில் கிளிப் போயிட்டு லைட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மேலே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்டும் கிடச்சிச்சா. ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனலி செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டையும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டி மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு விட்ற சில ஏற்மா இருக்கா செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த குவாலிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு பெஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் கூட பெல் லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.